தமிழ் வணக்கம். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய 150 ராக்கெட்டுகள் இஸ்ரேலினுடைய 7 இலக்குகள் மீது நேற்று வெள்ளி பறந்து தாக்கி இருக்கின்றன. ஹிஸ்புல்லாவினுடைய முன்னணி கமாண்டர் ஒருவர் அமெரிக்காவினால் தேடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் கொல்லப்பட்டு இருப்பதாக அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலினுடைய எலக்ட்ரானிக் தாக்குதல் தொடர்பாக கடுமையான விவாதம் சர்வதேச போர்க்குற்றம் என்பதை மறுப்பதற்கு எந்த நியாயமும் இல்லாத அளவிற்கு இஸ்ரேலினுடைய தவறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீனம் மேற்கு கரையில் 4 இறந்தவர்களுடைய சடலங்களை இஸ்ரேலிய படைகள் தூக்கி வீசுகின்ற காட்சி வெளியாகி அவர்களுடைய ராணுவ கல்வியினுடைய தரம் குறித்து அமெரிக்காவிற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்றும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இது தவிர மத்திய கிழக்கு விவகாரத்தில் இஸ்ரேலினுடைய நிலையம் தாக்குதல்களும் கணத்திற்கு கணம் சூடேறி கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது, இஸ்ரேலை நம்பிய நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பதும், சர்வதேச சட்டங்கள் என்ன செய்ய போகின்றன என்பதும் சவாலுக்கு மேல் சவாலாக மாறியிருக்கின்றன. நேற்று வெள்ளி ஹிஸ்புல்லாவினுடைய 150 ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்கு பரிசாக அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவும் இது குறித்து பேசி தங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் கூறியிருக்கின்றார். லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்திய எலக்ட்ரானிக் தாக்குதலினால் 3000 பேர் வரை படுகாயமடைந்த பின்னர், இதுதான் முதல் தாக்குதல், இதற்கு மேல் நீங்கள் முயற்சி எடுப்பீர்களாக இருந்தால் தாங்க மாட்டீர்கள் என்கின்ற எச்சரிக்கை ஒன்று ஏற்கனவே விடப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் பதிலடியாக ஹிஸ்புல்லா நாங்களும் பின்வாங்க மாட்டோம் என்று இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இதனால் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் தெரியவில்லை. கட்டுஷியா ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. இந்த 7 இலக்குகளிலும் சேதம் இல்லாமல் இருந்திருக்க முடியாது. இதுவரை ஹிஸ்புல்லாவினால் நடத்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதங்கள் எதையும் இஸ்ரேல் வெளியில் விட்டது அல்ல. ஆனால் 60,000 இஸ்ரேலியர்கள் வடபுல இஸ்ரேலில் இருந்து தலைதறிக்க ஓடியதை சமீபத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விவகாரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு சரியான ஒரு பதிலடியாக இருந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ஏவிய கட்டுஷியா ராக்கெட்டுகள் பழைய சோவியத் யூனியனுடைய ராக்கெட்டுகள். இதை பாரவண்டியில் பொருத்தி தாக்கிய பின்னர் ஓடி மறைவதற்கு ஏற்றவாறு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கெரில்லா தாக்குதல்களை நடத்துவோர் இந்த ராக்கெட்டுகளை ஏவுவதும், ஆக்கிரமிப்பாளர்கள் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களின் மீது தாக்குதலை நடத்துவதற்கும் இந்த ராக்கெட்டுகள் பெருந்துணையாக அமையும் என்பதனால் இது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பின் மீதான ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வடபுல இஸ்ரேலில் இருந்து ஓடியவர்களை திரும்பும்படியும் ஹிஸ்புல்லாவை தாக்குதலை நிறுத்தும்படியும் கூறியிருக்கின்றார். அவர் கூறுவதனால் எதுவும் நிற்கப் போவதில்லை என்பது கடந்த பல தசாப்த வரலாறாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய எலக்ட்ரானிக் தாக்குதலில் 37 பேர் மரணமடைந்து 2 சிறார்கள் அதற்குள் அடக்கம் 3,200 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். பேட்டரிகளுக்கு உள்ளே வெடிமருந்தை கலந்து விற்பனை செய்வது மிகப்பெரிய போர்க்குற்றமாகும். இந்த பேட்டரிகளை சாதாரணமாக வைத்தியசாலைகள், பல்கலைக்கழகம் என்று இருக்கின்ற கருவிகளில் போட்டிருந்தால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சேதத்தின் நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கேட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை கடும் சினமும் குழப்பமும் அடைந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சரப்பில் இருந்து கூறுகின்ற பொழுது, இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தொடர்பாக 1701 என்கின்ற இலக்க சட்டம் ஏற்கனவே இயற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த இருவரும் தமக்குள் மோதிக்கொள்ளக் கூடாது. இவர்கள் மோதுவார்களாக இருந்தால் இவர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற வாரோட்டத்தில் நடுவில் இருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகள் சிக்கி மத்திய கிழக்கே எரிந்துவிடும் என்பதனால் இவர்கள் போரிடக்கூடாது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த விதி கூறுகின்றது. ஆனால் இந்த விதியை இருவரும் மதிக்கவில்லை என்பது ஐக்கிய நாடுகளினுடைய சினம், கோபம், எச்சரிக்கையாக இருக்கின்றது. கடைத்தொகுதியில் நிற்கின்ற மக்கள் கீழே விழுந்து இறக்கின்றார்கள், வீதியில் போவோர் இறக்கின்றார்கள். இது கொரோனாவை விட மிகப்பெரிய தாக்குதல். இத்தகைய தாக்குதல் போரில் தன்னுடைய எதிரி ஒருவரை குறிவைத்து தாக்குகின்ற பொழுது அது போராகும். பொத்தாம்பொதுவில் மக்கள் அழிகின்ற பொழுது அது போரல்ல, சர்வதேச குற்ற செயல் என்பதும் உண்மையாகும். இந்த செயலானது மிக மிக பாரதூரமானது, சர்வதேச சட்டங்களுக்கு மிக மிக முரணானது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குற்றச்சாட்டாகும். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற வோல்கர்
ட்ருக் இதை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இதே தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்தியிருந்தால் இன்று அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை எத்தகைய நாடகத்தை ஆடியிருக்கும் என்பதை மாற்றி போட்டு சிந்திக்க ஊடகங்களுக்கு வலு இல்லாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இங்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாமலே இறக்கவும் காரணமாகவும் இருக்கின்ற செயலை திரை மறைவில் இருந்து உரிமை கோராமல் செய்கின்றார்களாக இருந்தால் அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. சர்வதேசம் அதை வெற்றியாக ஏற்றுக்கொள்ளாது, அதை சிறந்த அறிவாக ஏற்றுக்கொள்ளாது, அதை மிக மிக வன்மையாக கண்டிக்கும் என்பதுதான் உண்மை. எனவே இத்தகைய தாக்குதலை நடத்தியவர்கள் இது ஒரு சாதனை என்று நினைத்திருக்கின்றார்களாக இருந்தால் அவர்களுடைய உண்மையான அறிவு பின்புலம் என்ன என்பதும் தூர பார்வை, சர்வதேச அறிவு போன்றவற்றில் எத்தகைய அளவிற்கு நிலை குலைந்து போயிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த தாக்குதல் காட்டுவதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விவாதம் காட்டுகின்றது. பிரிட்டனினுடைய பிரதிநிதி ஜேம்ஸ் கர்ஜூகி உடனடியாக 1701 என்கின்ற ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும், யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவருடைய கடமை இத்தகைய செயலை செய்தல் கூடாது என்று யார் செய்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டும் என்ற குரலை அவர் பதிவு செய்ய தவறு இருப்பதை செய்திகள் காட்டுகின்றன. இதைவிட பெரும் பிரச்சனை இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்ற ஒரு காணொளி. இஸ்ரேலிய படைகள் இப்பொழுது காசாவில் இருந்து மேற்கு கரை நோக்கி தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன. அங்கு காட்டு தர்பாரை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த காணொளி தருகின்ற செய்தியாகவும், 4 உடலங்களை மேல் வீட்டில் இருந்து தூக்கி தரையில் வீசுகின்றார்கள், உயரத்தில் இருந்து அந்த சடலங்கள் விழுகின்ற காணொளி உண்மையானது தான் என்று ஏபி நியூஸ் உறுதி செய்திருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கு தலைவலியாக மாறியிருக்கின்றது. இது குறித்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி கூறுகின்ற பொழுது, சடலத்தை வீசியது சகிக்க முடியாத அருவறுப்பான செயல். இத்தகைய செயலை ஒரு நாட்டு ராணுவம் செய்கின்றதாக இருந்தால் அவர்களுக்கு உண்மையாக ராணுவ கல்வி போதியது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ராணுவ கல்வி போதாது என்கின்ற குரல் அமெரிக்காவில் இருந்து வெளியாகி இருப்பது கவனிக்கத்தக்கது. அதேவேளை கடந்த வெள்ளி நடைபெற்ற தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முன்னணி கமாண்டராகிய இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவர் அமெரிக்காவினால் தேடப்படுகின்ற ஒருவர், உயிருடனோ அல்லது பிணமாகவோ இவரை ஒப்படைத்தால் 7 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் சன்மானம் வழங்கப்படும் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது. இவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் 1983 பெய்ரூட்டில் அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பின்னணி மூளையாக இருந்த ஒருவர் என்றும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா பேசுகின்ற பொழுது, இஸ்ரேலினுடைய செயல்களுக்கு தாங்கள் அஞ்சி பின்வாங்க போவதில்லை என்றும் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் மத்திய கிழக்கிற்கு உள்ளே இந்த போர் விரிவாக்கம் அடைவதற்கு தாங்கள் காரணமாக அமைய மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த விவகாரம் இத்தோடு முடிவடைந்து விட போவதில்லை. அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அதைவிட முக்கியம், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இயலாத நிலையை அடைந்திருக்கின்றது என்பது ஒரு சிக்கல். இஸ்ரேலை ஆதரித்த நாடுகள் வாயடைத்திருக்கின்றன அல்லது திருடன் கையில் தேள் கொட்டிய நிலையில் தங்களுக்குள் வலியை சுமந்து நிற்கின்றன. சர்வதேச சட்டங்கள் பேட்டரிகள் வெடிகுண்டுகளாக மாறுமாக இருந்தால் சர்வதேசமே இயங்க முடியாத நிலை வரும். பேட்டரி கார்கள் இப்படி வெடிக்குமாக இருந்தால் விளைவுதான் என்ன என்ற அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. இப்படி பல தளங்களிலும் நம்மால் முடியும் என்பதனால் போருக்கான விதிகளை மீறக்கூடாது என்பதை நாடுகள் கற்றுக்கொள்வதற்கு இந்த சம்பவம் நல்லதோர் உதாரணமாக அமைந்திருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசையத்துறை. வணக்கம் உறவுகளே.